ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த வருஷத்தோட முதல் சந்திர கிரகணம் வந்து நடக்க போகுது. அந்த சந்திர கிரகணம் என்ன டைமில் ஸ்டார்ட் ஆகி என்ன டைமில் முடியுது, கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி, என்ன செய்யவே கூடாது, இந்த விஷயம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நாளைக்கு மே 5 வெள்ளிக்கிழமை சந்திர கிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு 8:45 இருந்து நள்ளிரவு 1 வரைக்கும் இந்த சந்திர கிரகணம் நடக்குது. கிட்டத்தட்ட 4.5 இந்த சந்திர கிரகணம் வந்து நடக்குது. ஸோ சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் இந்த மாதிரி வந்தாலே கர்ப்பிணி பெண்கள் இப்படி செய்யக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. சாப்பிடலாம், தண்ணி குடிக்கலாம், தூங்கலாம், நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாமே பண்ணலாம். அது தவிர்த்து சில விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் வந்து ரொம்ப வருஷமாக தொடர்ந்து சொல்லக்கூடியது இந்த கிரகணங்கள் அப்போது கர்ப்பிணி பெண்கள் இருக்கணும் அப்படின்றது. நம்ம ஊருன்னு மட்டும் கிடையாது, உலகத்தில் நிறையா நாடுகளில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள் இருக்கலாம். அறிவியல் பூர்வமாக இதெல்லாம் உண்மையாக நிரூபிக்கப்படாட்டி கூட ரொம்ப வருஷம் சொல்கிறாங்க, ரொம்ப நாடுகளில் சொல்கிறாங்க, பெரியவங்க சொல்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். வெளியே போனால் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வந்துடும், அந்த மாதிரி ரொம்பலாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயங்களே வந்து பண்ணிக்கலாம். ஸோ 8:45 ஒரு மணி வரைக்கும் நடக்குது. அந்த டைமில் உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன், மோஸ்ட்லி நைட் டைமில் நீங்கள் போக மாட்டீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் போக வேண்டியது அப்படின்னா போய்க்கலாம். மற்றபடி நார்மலாக அந்த டைமில் முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஈஸியாக செரிமானம் ஆகக்கூடிய ஃபுட்டு, ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க. இட்லி, தோசை, ஸ்டீம் பண்ண ஃபுட்டு, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. வெஜ்ஜு எதுனாலும் எடுத்துக்கலாம், நான்வெஜ்ஜு, எக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணது, காரம் அதிகமாக சேர்க்கக்கூடியது, இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ஃபுட்டு இருக்கும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது, ஒரு ஒருத்தவங்களுக்கும் மாறுபடும். அந்த மாதிரி உங்கள் உடம்புக்கு செரிமானமாக கஷ்டமாக இருக்கக்கூடிய உணவுகள், ஜீரணமாக கஷ்டமாக இருக்கக்கூடிய உணவுகளை அந்த டைமில் வந்து எடுக்காதீங்க. ஃபுட்டை வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துருங்க. 8:30 வரைக்கும் டிலே பண்ணாமல் ஒரு 8 வந்து சீக்கிரம் வந்து ஃபுட்டு எடுத்துக்கோங்க. லேட் ஆயிடுச்சு அப்போ அந்த டைமில் சாப்பிடக்கூடாதான்னு கேட்டால் கிடையாது, சாப்பிடலாம். நான் சொன்ன மாதிரி ஈஸியாக செரிமானமாகக்கூடிய உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி குடிங்க. நீங்கள் நார்மலாக அந்த டைமில் நைட் டைமில் என்ன பண்ணுவீங்களோ உங்கள் நைட் ரொட்டீனை நீங்கள் எப்பயும் போல் பண்ணிக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடி, நான் குளிக்க நைட்டு குளிப்பேன், ஹாட் வாட்டர் வச்சு நான் ஒத்தடம் கொடுப்பேன் பேக்கில் அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். கரண்ட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஈரமான இருக்கக்கூடிய கையோட கரண்ட் எதுவும் தொட்டுறாதீங்க. அதே மாதிரி ஃபோனை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் ஃபோனை வயிற்று பக்கத்தில் வச்சு அந்த டைமில் வந்து எலக்ட்ரானிக் கேட்ஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் யூஸ் பண்ண வேண்டாம். ஷார்ப்பாக இருக்கக்கூடிய அந்த திங்ஸையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது, ஒரு சேஃப்டிக்காக. உங்களுக்கு எதுவும், நமக்கு எதுவும், நம்மள அறியாமல் எதுவும் ஆகிடாது. பட் இருந்தால் கூட ரொம்ப ஷார்ப்பாக இருக்கக்கூடியதை அந்த கிரகணத்து நேரத்தில் பார்த்தீங்கன்னா வைக்க வேண்டாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அம்மிக்கல் நின்றுச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கல்லில் குத்துவாங்கள் அதெல்லாம் வந்து அந்த வெயிட்டான பொருள்லாம் காத்தா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த கிரகணத்து நேரத்தில் நடக்கலாம். ஸோ அதனால கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப உங்கள் பக்கத்தில் வந்து வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி நம்மள அறியாமல் எதுவும் ஆகிடாது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து கிரகணத்து நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். மற்றபடி நீங்கள் நார்மலாக இருக்கலாம். நார்மல் ஃபுட்டு, நார்மல் ருட்டீனை வந்து நீங்கள் நார்மலாக பண்ணலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஆகாது. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.